Hi viewers, in the video la namba potato masala urla kalanga masala eppadi seiyalan paapom. First namba oru kadaiyila konjama enneye oothittu enney nalla soodagum bodhu adu koodave namba kadugu seithuppom. Kadugu nalla porinju vandhadhukku apparama seeragam. Next number, கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத் தூள் கொஞ்சமா வந்து நம்ம போட்டுக்கலாம். சோ நம்ம இப்போ French fries மாதிரி நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஒரு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன் பெரிய உருளைக்கிழங்கா சோ அது ஒரு 100 180ல இருந்து 180 கிராம் குள்ள இருந்தது. சோ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். In the இடத்துல நம்ம கொஞ்சம் फ्लेம் கொஞ்சம் ஹையா வச்சுப்போம் சோ நல்லா வந்து நம்ம சார்ட் பண்ணிக்கலாம் சோ கொஞ்சம் லைட்டா வந்து அந்த உருளைக்கிழங்கோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டா चेंज ஆகும் சோ चेंज ஆகும்போது நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுவும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு கூடவே வந்து நல்லா வதக்கிக்கணும் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் கொஞ்சமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கிடுவோம் இந்த உப்பு மஞ்சள் தூள் இத கூடவே அது கூடவே நெக்ஸ்ட் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த இடத்துல வந்து நமக்கு காரம் எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கேத்தாப்புல வந்து நம்ம அந்த குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிப்போம் சோ நான் இங்க வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் சோ எனக்கு அந்த அதல வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லா வரதுனால நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன் சோ அது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுப்போம் நிறைய தண்ணி போட வேண்டாம் சோ கொஞ்சமா தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து வேகற அளவுக்கு தேவையான தண்ணி வந்து தெளிச்சு விட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுப்போம் சோ இந்த இடத்துல நம்ம வந்து फ्लेம் கொஞ்சம் மீடியமா வச்சிட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 to 15 minutes விட்டுலாம் மீடியம் फ्लेம்ல சரிங்களா அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தா நமக்கு அந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் சோ अगेन கொஞ்சம் mix பண்ணிட்டு நல்லா sort பண்ணிட்டு அந்த மசாலா எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு நல்லா நம்ம செக் பண்ணிட்டு mix பண்ணிட்டு இந்த மசாலா வந்து நம்ம lemon rice தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி